ஹாய்ஸ், நான் உங்கள் இப்போ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அப்கமிங்கில் வரப்போகிற டாப் அப் இவெண்ட் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிட்டேன். ஏன்னா அதோட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்தில் வரப்போகிற ஒரு வெப் இவெண்ட், ஓகேங்களா? அதையும் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஏன்னா அதுக்கு அடுத்து இன்னொரு வெப் இவெண்ட்டு, இதெல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஃபேமிலியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆல் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெய்லி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும். அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட்டாக போட்ட ரெண்டு வீடியோக்கும் வந்து பார்த்திங்கன்னா விஷயம் போல, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸுக்கும் நம்மளுக்கும் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அதை பற்றின வீடியோ, அண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா எலைட் பாஸ் இருக்கும் பார்த்திங்களா, எல்லா எலைட் பாஸோட ஒரு ஈவெண்ட் இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கனா ரிட்டன் பேக்கில் வரும்போது மோக்கோ ஈவெண்ட்டில் ஃப்ரீ ஈவெண்ட்ஸ், அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கூல் போகாதனால பார்க்காம இருந்திருப்பீங்க, அது வந்து பார்த்திங்கன்னா மறக்காம வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருங்க, ஓகேங்களா? டெய்லி வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா கம்பல் பண்ணல, உங்களால் முடிஞ்ச வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஓகேங்களா? உங்களுக்கும் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்கூல் காலேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நாள் இருக்க போகிறதுல நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்திலே வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் போட்டுருவாங்க. சரி, அதை வந்து பார்த்திங்கன்னா பேச வேண்டாம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அப்டேட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்துடலாம், ஓகேங்களா? ஸோ இஸ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டாக வரப்போ டாப் அப்யூண்ட் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரூவ் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது லெஸ் இஸ் மோர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட எவ்வளோ குறைய டைமண்ட் இருக்கோ அதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா 520 டைமண்ட் வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க. இப்போ உங்ககிட்ட முட்டை டைமண்ட் இருந்ததுனா வெறும் 50 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 520 டைமண்ட் எடுத்துக்கலாம். அதே நீங்கள் உங்ககிட்ட எவ்வளோ எவ்வளோ டைமண்ட்ஸ் கூட இருக்கோ அதை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். உங்ககிட்ட ஒரு 1000 டைமண்டுக்கு மேலே இருந்ததுன்னா ஒரு எவ்வளோ ஒரு 400 டைமண்டு, அதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நீங்கள் எவ்வளோ கொடுத்து வாங்குங்களோ அதே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து வாங்கணும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆனால் தான் செப்டம்பர் 9ஆம் தேதி வருதுன்னு பார்த்திங்கன்னா அதே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இந்த டாப் அப் இவெண்ட் பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி முடியுது. 9ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லெசிஸ் மோர் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆஃபர்லாம் கொடுப்பாங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலாம். 1000 2000 தான் பார்த்திங்கன்னா பண்ணக்கூடாது டாப் அப், அது ரொம்ப பார்த்திங்கன்னா தப்பு, ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வரும்போது நீங்கள் இப்போவே பார்த்திங்கன்னா காசு சேர்த்து வச்சு வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இது நெக்ஸ்ட்டாக என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹேக்கர் ஸ்டோர் வந்து பார்த்திங்கன்னா வரப்போது, இதுவும் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அண்ட் பண்டில்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது OB 29ல் நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ண ஒரு பண்டில் தான். இந்த பண்டில் பார்த்திங்கன்னா இன்னும் வரல, ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போக்கர் பண்டில்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த போக்கர் எம்பி பட்டி கூட, அந்த க்ரீன் போக்கர், அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோ போக்கர் கூட சேர்ந்த ட்ரெஸ் தான் பார்த்திங்கன்னா இருக்கும். ஆனால் அதுதான் பார்த்திங்கன்னா வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு கெஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஆனால் அதுதான் பார்த்திங்கன்னா பேனரில் போட்டிருக்கிறதுனால அதான் பார்த்திங்கன்னா வரும். ஆனால் அது எத்தனை தடவை தாண்டா போட்டு இது பண்ணிகிட்டே இருப்பீங்க, அந்த பண்டில்லாம் நிறைய பேர்ட்டே இருக்கும். இந்த மாதிரி புது பண்டில் கொண்டு வரதை விட்டுட்டு வந்த பண்டிலே திருப்பி திருப்பி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் இருக்குது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்டில்ஸ் ஒரு சைடு இருக்கட்டும், ஆனால் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஏதாட்டும் ஒரு சைடு ஐட்டமாக ஏதாட்டும் வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஏதாட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 4th anniversaryல அனௌன்ஸ் பண்ணியிருக்கு ஏதாட்டும் ஒரு எமௌண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஏதாட்டும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேக்கர் ஸ்டோர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்கலாம். இதில் ஒரு 1000 டைமண்ட் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000 டைமண்ட் வேணும் அதை எடுக்கிறதுக்கு, ஓகேங்களா? ஆனால் மீதி வாட்ச்லாம் ரொம்ப லெஜெண்ட்ரியான அந்த பவுண்டரி டோக்கனு அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, அதை வந்து மீனாக விட்டுருங்க. இன்னொரு ஃபேடட் வீல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வர மாதிரி இருக்கும், ஓகேங்களா? என்ன ப்ரோ ஃபேடட் வீல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டபுள் வெக்டர் ஸ்கின் இருக்குல்ல, அதாட்டு உண்மையான டபுள் வெக்டர், அதாட்டு 2 வெக்டருக்கும் 2 ஸ்கின் இருக்கும்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ஃபேடட் வீல் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் சர்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபேடட் வீல் எனக்கு தெரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த கோல்டன் கிளார் M1 8-7 வரல, இதுவும் பார்த்திங்கன்னா வரல. எதுக்கு இவ்வளோ நாள் ஆகிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியல. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டோக்கன் டவரில் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, ஓகேங்களா? 2 ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கன்னில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்ததில்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் டவரில் தான் விடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேடட் வீலில் விட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரப்போகிற 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு MP5 இன்குபேட்டர்லாம் பார்த்திங்கன்னா அப்டேட் ஆயிரும். இது ஃபஸ்ட் லோடு வந்து பார்த்திங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஏர் ஒரு ரேஞ்ச், ஓகேங்களா? மைனஸ் வந்து என்னென்னு தெரில. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து பார்த்திங்கன்னா கீழே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த உள்ளது செகண்டாக உள்ளது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர். அது வந்து பார்த்திங்கன்னா டபுள் டேமேஜ் ப்ளஸ் வந்து என்னென்னு தெரில. ஆனால் அக்யூரசி மைனஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கிறேன், எனக்கு ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக தெரில, நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் ரேஞ்ச் ஒரு ஆர்மர் பெனிட்ரேஷனாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர், ஓகேங்களா? பச்சை கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியல. பச்சை கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் ரேஞ்சு மேகசின் ப்ளஸ் எடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் உள்ளது எடுக்கணும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா MP5 எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்ல ஸ்கின் இருக்கும். ஸோ விட்டுருங்க, ஓகேங்களா? இந்த இன்குபேட்டர் பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு வேண்டாம், நம்ம அடுத்த இன்குபேட்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம், ஓகேங்களா?
அண்ட் இதுக்கு அடுத்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயிறு எரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டு நம்ம சர்வர்லேயும் வராதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோணும். என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எமோனேட் ஜோனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிசைன் பண்ணணுமா, ஒரு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே டிசைன் பண்ணிட்டோம்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் கோப் எமோனேட் ஜோன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர் எமோனேட் ஜோன் அது வந்து பார்த்திங்கன்னா 14 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தராங்க. நம்மளே வந்து பார்த்திங்கன்னா பிக்சார்ட்டில் சும்மா வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஏதாட்டும் ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்பில் நம்மளே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் எடிட்னா சூப்பராக க்ரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைப்பீங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 3D மாடலாக ரெடி பண்ணணும், அதுவும் பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் அப்படி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்கின் தந்துடுவாங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா 3D மாடல் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லலை, நான் தான் பார்த்திங்கன்னா 3D மாடல்னு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 2D மாடலாக அந்த சாதா நீங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களா அதான் இருந்தால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஆனால் இது நம்ம சர்வர் கிடையாது, அடுத்த சர்வரு, அதான் பார்த்திங்கன்னா இங்கே கவலைக்கூடமான விஷயம் ஓகேங்களா. அது நம்ம சர்வருக்கு வந்திருந்தால் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். நம்மளாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோ சூப்பராக எடிட் பண்ணுவாங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா எடுத்துருப்பாங்க. சரி அதை வந்து பார்த்திங்கன்னா விட்டுருலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோகோவோட கேலண்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான சேஞ்சஸ் இருக்குது. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரனேட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அது இந்த எலைட் பாஸோட ஒரு கிரனேட் ஓகேங்களா, எலைட் பாஸில் உள்ள கிரனேடு. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மோகோவோட கிரனேட் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிட்டாங்க. அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பசில் இருக்குது பார்த்திங்கனா பசில் ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவத்தார் பேனரை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க. ரெண்டு இருந்தது, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மோகோ ஈவெண்ட் சேஞ்சஸ். ஆனால் மோகோ ஈவெண்ட்டை எப்படி ஃபுல்லாக முடிக்கிறதுங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போடாச்சு, அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீடெயிலாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துங்க. 20க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த டாப் ஈவெண்ட்டை முடிச்சு யாரெல்லாம் இந்த ஒரு பேக் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியல. இதில் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேராக உள்ளதுக்கு தான் அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் இல்லாமல் ரெட் கலர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொன்னேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எஃபெக்ட் ஏதோ இருக்கான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபாஸ்ட்டாக ஓடும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுவே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் லைட் எரியுமா, நார்மலாக அப்படி ஏரியா தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓடும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா லைட் எரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது என்னத்த ஸ்பெஷல் எஃபெக்டோ, சரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ்லாம் என்றைக்கு ரூபா கிடைக்கும் எங்களுக்கு? இப்போதைக்கு பாதிக்கு பாதி முடிஞ்சிருக்கு ப்ரோ. இது எப்போ நம்மளுக்கு கிடைக்கும், இது ஃபுல்லாக முடிஞ்சோடனே நம்மளுக்கு கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 20ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் ஆயிரும். அது பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வந்துடும். அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தந்துருவாங்க. அண்ட் இது ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்க்கும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் உள்ளவங்களுக்கும் தருவாங்க, ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸுக்கும் தருவாங்க. யாரும் பார்த்திங்கன்னா கவலைப்பட வேண்டாம். என் இன்னைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஓகேங்களா. மறக்காமல் லாஸ்ட்டில் ரெண்டு வீடியோ பார்த்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நல்ல அப்டேட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டே டியூன்ட் இருங்க. பை. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்துருக்காங்க. நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.